ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா ஐடியாஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான ஒரு பயிரூக்கி, அதே சமயத்தில் பூச்சி விரட்டி நம்ம மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அது எப்படி தயாரிக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே தயாரிக்கிற ஒரு ஈஸி லிக்விட் ஃபெர்டிலைசர் பழைய சாத கரைசல். இந்த பழைய சாதத்தை நம்ம நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் தயிர் கலந்துக்கணும். நம்ம தயிர் கலந்தால் தான் நல்ல ஒரு நுண்ணுயிர்கள்லாம் நிறையா அதில் வந்து நமக்கு உருவாகும். அதனால் கொஞ்சமாக தயிர் கலந்து இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சிடலாம். அது பிளாஸ்டிக் பாட்டிலாகவும் இருக்கலாம், கண்ணாடி பாட்டிலாகவும் இருக்கலாம். இது மாதிரி பிளாஸ்டிக் வாளி, அதில் வந்து காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் மூடி, அதுதான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த லிக்யூடை ஊற்றி வச்சிடலாம். இந்த லிக்யூடு நம்ம குறைஞ்சது ஒரு வாரம் அப்படியே வச்சிடணும். அதுவும் முக்கியமாக நிழல் பகுதியில் தான் வைக்கணும், வெயில் படக்கூடாது. அப்போ தான் அதில் வந்து நல்ல நுண்ணுயிர்கள் நமக்கு உருவாகும். அதை நம்ம வந்து லிக்யூடு ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம மண் வந்து கலந்து வைக்கும்போது, அதாவது நம்ம குரோ பேகோ இல்லை தொட்டியோ மண் புதுசாக நம்ம கலக்கும்போது எல்லா உயிர் உரங்கள் கூட இந்த லிக்யூடுமே தெளித்து நம்ம வைக்கலாம். ஒரு வாரம் இருந்து செடிகள் வைக்கும்போது அது நல்ல செடிகள் செழி வளரும். நான் பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் வைக்கிறேன். இந்த மூடி நல்லா டைட்டாக இருக்குது, ஏர் கண்டெய்னர் தான், அதனால் நான் இதில் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அது மாதிரி நீங்கள் டைட்டாக ஒரு மூடி போட்டு பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் இதுலேயோ மொதல் சொன்ன மாதிரி அது மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு வாரம் இப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆன பிறகு அது நல்லா நமக்கு அந்த சாதம் வந்து நல்லா மசிஞ்சு நம்ம கை வச்சாலே அது நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை மட்டும் வடிகட்டி நம்ம வந்து இதை வந்து பூச்சி விரட்டியாக யூஸ் பண்ணணுன்னாக்கா ஒரு பங்குக்கு மூணு பங்கு இதில் நம்ம தண்ணி கலந்து அதை நம்ம வடிகட்டி நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். பூச்செடிகளுக்கும் ரொம்ப நல்லது, காய்கறி செடிகளுக்குமே நல்ல பூக்கள் கொட்டாமல் நல்ல காய்கள் பிடிக்கும். இது ஈஸியாக நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிற ஒரு பூச்சி விரட்டி, அதே சமயத்தில் நமக்கு நல்ல ஒரு பயிரூக்கி, இது வந்து நல்ல ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறையா பூச்சி தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபட்டு டெரஸ் கார்டனை நல்லா நம்ம முறையில் நம்ம வந்து பராமரிக்க முடியும். இது ரொம்ப பெஸ்ட்டான லிக்யூடு. அதே சமயத்தில் நம்ம செடிகளுக்கு ஊற்றுறது இருந்தால் ஒன்றுக்கு 10 மடங்கு டைல்யூட் பண்ணிடணும், தண்ணி கலந்துடணும். அந்த மாதிரி நம்ம கலந்து செடிகளுக்கு ஊற்றணும். நம்ம எப்பயும் தண்ணி ஊற்றுற மாதிரி ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது, அது ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வேஸ்ட்டாக போகிற மாதிரி. நம்ம ஒரு மக்கு செடிக்கு ஊற்றுவோம்னு சொன்னாக்கா நம்ம ஒரு அரை மக்கு ஊற்றுனா போதும். அப்போ வந்து வேர்கள் நல்லா இதை வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா செடிகள் வளரும். அதே சமயத்தில் மண் நல்ல வளமாக நமக்கு மாறும். நம்ம பழைய மண்ணுகளுக்கு வந்து நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா நம்ம மண் நல்ல வளமாக மாறிடும். நம்ம திரும்பவும் புது மண் சத்துக்கள் நிறைஞ்ச மாதிரி நம்ம வந்து காய்கறிகளோ பூச்செடிகளையோ நல்ல ஈல்டு எடுக்க முடியும். இது ஒரு நல்ல ஃபெர்டிலைசர், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஹேமா ஐடியாஸ் சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஹேமலதா அசோக்குமார்.